ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரேமர் அடித்த ஒரு டோருக்கு வந்து க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணணும். இது வந்து ப்ரேமர் அடிச்சுட்டு இருக்குது, அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கையில் போட்டு தேய்கிறோம் அப்படின்னா வராது. இது மாதிரி நம்ம பஃபிங் ஷீட்டு போட்டு தேய்கிறோம் அப்படின்னா, பஃபிங் மிஷினில் பஃபிங் ஷீட்டு போட்டு தேய்கிறோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ப்ரேமர்லாம் க்ளீனாக வந்துடும். இதுவே பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரஃப் பேப்பர் போடணும். இப்போ ப்ரேமர் போட்டிருக்குது அப்படின்னா நம்ம வந்து 80 நம்பர் பேப்பரு அப்படின்னாக்கா 100 பேப்பர் போட்டு தேய்கிறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ப்ரேமர்லாம் வந்துடும். இதுவே பெயிண்ட்டு பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரஃப் பேப்பர் தான் போடணும். அதாவது 50 நம்பர் பேப்பரு 60 நம்பர் பேப்பர் போடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து க்ளீனாக வரும். பெயிண்ட் ரிமூவ் போடலாம். பெயிண்ட் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பெயிண்ட் ரிமூவ் போட போகிறீங்க அப்படின்னா அது மாதிரி மிஷின்லாம் தேவைப்படாது, அது மேலே இருக்கிற பெயிண்ட்லாம் உரிச்சிட்டு வந்துடும். இருந்தாலும் நிறையலாம் சின்ன சின்னதாக பெயிண்ட் இருக்கும், இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ளீனாக இருக்கும். மட்டத்துக்கு பொறுத்தவரையும் நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பெயிண்ட் ரிமூவ் தான் போடணும். பெயிண்ட் ரிமூவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ கார்னர்ஸ்லாம் சீவரம் பார்த்தீங்களா, இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி. இது ப்ரேமருன்றதுனால நாங்கள் வந்து பெயிண்ட் ரிமூவ் போடாமல் அப்படியே சீவரம் வரும். ப்ரேமர் தான் செய்யுது, அதனால தான் நாங்கள் வந்து பெயிண்ட் ரிமூவ் போடாமல் செய்ய வரோம். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதே பட்டிலாம் பார்த்து வச்சுருந்தாக்கா கண்டிப்பாக பெயிண்ட் ரிமூவ் போட தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி க்ளீனாக சீவினதுக்கப்புறம் க்ளீனாக தேய்க்கணும். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம சீலர் அப்ளை பண்ணலாம். மேனுவல் பாலிஷ்னால் நம்ம சாண்டிங் சீலர் பண்ணலாம். ஸ்ப்ரே பாலிஷ்னால் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சீலரும் பாலிஷும் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு சிலர் வந்து கலர்லாம் போகாது, மூளை மூணு கலர்லாம் போகல அப்படின்னா நம்ம மரத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டாக எங்கெங்கே கலர் அதாவது பெயிண்ட் இருக்கோ சீவ முடியாத இடத்துல அதெல்லாம் வந்து நம்ம கலர் டச்சப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வுட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியாப்பட்ட வுட்டாக இருந்தாலும் சரி, பழைய வுட்டாக இருந்தாலும் சரி, பெயிண்ட் அடித்த வுட்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம நீட்டாக வுட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். வுட் பாலிஷ் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி பெயிண்ட் அடித்த டோர்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட உங்களோட விருப்பம்தான். நான் ஒன்று நம்ம புது டோருக்கு போடுற மெட்டீரியலும் பழைய டோருக்கு போடுற மெட்டீரியலும் ஒன்று தான், ஒன்றா தான் ஆகும்ல. இது மெட்டீரியல் வாங்குகிற காசு, லேபர் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். அதாவது பாலிஷ் பண்ணுறதுக்கு அந்த பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும், அது கொஞ்சம் லேபர் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். மற்றபடி எதுவும் இல்லை. நம்ம எப்படியாப்பட்ட டோர் இருந்தாலும் நம்ம புதுசு மாதிரி சிவி தேய்ச்சி இது மாதிரி நம்ம பாலிஷ் அப்ளை பண்ணலாம். வுட் பாலிஷ் பற்றி நான் நிறைய வீடியோக்கள் போடுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.